ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம சிக்கன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு 250 கிராம் சிக்கன் எடுத்துக்கோங்க. மஞ்சாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, சிக்கன் மேலே படுற மாதிரி. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அவர் கொஞ்சம் நல்லா அது ஊறணும், மசாலாலாம் கொஞ்சம் இறங்கிறதுக்காக. ஹாஃப் அன் அவர் அப்புறம் 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. அப்புறம் மறுபடியும் கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் எக்கோட ஒயிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் சும்மா ஒரு கைப்பொடி எடுத்து நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பேன் எடுத்து ஆயில் கொஞ்சம் நல்லா சூடாகணுன்னு ஒரு ஒரு சிக்கனாக போட்டுடுங்க. நல்லா கிறிஸ்பாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் உள்ளியும் சிக்கன் கொஞ்சம் நல்லா வேகும், இல்லை மேலே மட்டும் நல்லா கருகிடும். கொஞ்சம் லேசாக திருப்பி வச்சுக்கோங்க சிக்கனை. நல்லா வெந்தோடனே பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய்லாம் கொஞ்சம் இதுவாகட்டும். இது நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருந்தது. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.